ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக் கரி. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொழுக்கட்டை. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிடி கொழுக்கட்டை. பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முதல்ல வெல்லம் கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அரை கப் வெல்லம் வந்து குமிச்சு சேர்த்துருக்கேன். இது வெள்ளத்தில் கால் கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பேனில் ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டை நம்ம அரை கப் அரிசி மாவில் பண்ண போகிறோம். அந்த அரை கப் அரிசி மாவுக்கு நம்ம வந்து அரை கப் குமிச்சு வெல்லம் எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கால் கப் தண்ணி வெல்லம் கரைய வைக்க சேர்த்துருக்கோம், அதனால் மொத்தமாக வந்து 1.5 கப் தண்ணி. இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கூடவே ஒரு கால் டீஸ்பூன் இல்லைன்னா உங்கள் தேவைக்கேற்ப ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுடலாம். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1-2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு கால் கப் தேங்காய் அதுவும் சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த வெல்லம் கலந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். இதுலேயே அந்த மாவு வந்து நல்லாவே வெந்துடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கொழுக்கட்டை நம்மளுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ இது நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் மாவு வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு சேர்க்கும் போது அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. இப்போ எல்லா மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்த மாவும் சேர்த்தாச்சுப்போம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்துட்டு பேனில் ஒட்டாமல் ஒன்றா திரண்டு வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்லேருந்து இதை எடுத்துடலாம். மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா மாவு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் தொட்டு கொழுக்கட்டை பிடிச்சி ஸ்டீம் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு 8-10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சோம்னா சரியாக இருக்கும். இப்போ நம்மளோட பிடி கொழுக்கட்டை ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொழுக்கட்டை 8-10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மேலே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷைன் தெரியும். அவ்வளோதான் நம்மளோட பிடி கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு சரியாக இருக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாவு சேர்த்து நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சோம்னா நல்ல அருமையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார கொழுக்கட்டை. கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அரை கப் அரிசி மாவு, அப்புறமா தேவைக்கான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சரியாக இருக்கும், 1/4 கப் தேங்காய். இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா அடுத்தது இதில் வந்து தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். மாவோடையே சேர்த்துட போகிறோம் தாளிப்பு. அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ மாவில் எல்லாமே கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம 1/2 கப் மாவுக்கு ஒவ்வொரு மாவும் வித்தியாசப்படும், அதனால் எவ்வளோ தண்ணி தேவைப்படும் தெரியாது. அதனால் ஒரு 1/2 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. எந்த கப்பில் மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கரண்டியை வச்சு கலந்துருங்க. அப்புறம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கையை வச்சு நல்ல மாவை பிசைஞ்சிடுங்க. மாவு முக்கியமாக மூடி வச்சுக்கோங்க. எந்த கொழுக்கட்டை ரெசிபி பண்ணாலும் மாவு ஃபுல்லாக கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் வார்மாகிற வரைக்கும் மூடி வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் அது வெடிப்பு விடாமல் இருக்கும். இப்போ மாவு எல்லாமே நம்ம பிசைஞ்சிட்டோம், அதை கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டோம். இப்போ இதை ஆவியில் ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கார கொழுக்கட்டையும் இப்போ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் சேனலில் இன்னும் விநாயகர் சதுர்த்தி ரெசிபீஸ் வீடியோ இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற கொழுக்கட்டை வகை பார்த்தீங்கன்னா மணி கொழுக்கட்டை. அந்த குட்டி குட்டியாக உருட்டி பண்ணுவோம் இல்லையா அந்த கொழுக்கட்டை. இப்போ இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 கப் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா கலந்துடலாம். இதெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இந்த 1 கப் மாவுக்கு அரௌண்ட் 2 கப் அளவுக்கு தண்ணி முன்னாடி கொதிக்க வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கான அளவு சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து கொஞ்சம் மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையால் நல்லாவே பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இதை நல்லாவே கிளறிட்டோம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக மணிமணியாக உருட்டிக்கலாம். இப்போ இதெல்லாமே உருட்டிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் ஒரு 8 நிமிஷம் போல் வேக வச்சோம்னா சரியாக இருக்கும். இதை வேக வச்சு நம்ம இப்போ முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப அழகாக வெந்துடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம இனிப்பு காரம் ரெண்டுமே பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம் இனிப்புக்கும் காரத்துக்கும்.
இப்போ இந்த மணி கொழுக்கட்டை ரெசிபியில் முதல்ல நம்ம வந்து இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக இது வெல்லம் சேர்த்து பண்ணுவாங்க, ஆனால் நான் இந்த ரெசிபி வந்து சர்க்கரை சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேனில் கால் கப் தண்ணி சேர்த்து கூடவே அரை கப் ஜீனி ரெண்டும் சேர்த்து அதை கொதி விட்டுடலாம். கொதிச்சிட்ருக்க நேரத்தில் ஒரு கால் கப் தேங்காய் கூட கொஞ்சம் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் சேர்த்து சும்மா பல்ஸ் மூலம் ரெண்டு தடவை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது ஏலக்காய் சேர்த்துட்டு ஏலக்காய் கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துடலாம். ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சரியாக இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதி விடலாம். நல்ல பாகு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது, நல்லா வந்து கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ சும்மா 1/10 அடிச்சிட்டு வந்து அந்த தேங்காய் நட்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா இதில் கலந்துட்டு இதை நல்லா கலந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தேங்காய் எல்லாமே நல்லா கலந்தாச்சு, நல்லாவும் கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கொழுக்கட்டையை சேர்த்து இது எல்லாத்தோடையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் பேன்லேயே வச்சு கொஞ்சம் கொதி விட்டுடலாம். அப்போ இது எல்லாத்தோடையும் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பேனில் விட தேவையில்லை, இப்போ பேன்லேருந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட இனிப்பு மணி கொழுக்கட்டை ரெடி. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணுறதை விட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது காரம் மணி கொழுக்கட்டை பார்த்துடலாம். அதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவைக்கான அளவு கடுகு, அப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு. நான் இதில் எல்லா பருப்பும் சேர்த்து போட்டிருக்கேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவைக்கான அளவு கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா தாளிச்சிடலாம். இது தாளிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த மணி கொழுக்கட்டை, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு போகிறோம். இதெல்லாம் தாளிக்கிற சமயத்தில் நம்ம எல்லா காரமும் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா 1/4 கப் தேங்காய், அப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். குறைன்னு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் விழுத இப்போ இதிலே சேர்த்து நல்ல 1 தடவை நல்லா கலந்து கொடுத்து எடுத்தோம்னா நம்மளோட கார மணி கொழுக்கட்டையும் ரெடி. இப்போ அவ்வளோதான் நம்மளோட காரம் மணி கொழுக்கட்டை இப்போ சர்வ் பண்ண ரெடியாக இருக்கு. இந்த ரெசிபி நம்ம நிறைய வேரியேஷனில் பண்ணலாம். இது எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பூர்ண கொழுக்கட்டைக்கான மாவு எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு இப்போ 1 கப் மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதுவும் ஒரு கப் மாவுக்கு 2 கப் அளவான தண்ணி சூடு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம முதல்ல கிளறிடலாம். அதுக்கப்புறமா 1-2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா திருப்பி 1 தடவை நல்லா கிளறிட்டு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையால் நல்லாவே பிசைஞ்சிட்டு மாவை வந்து மூடி வச்சிடலாம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ அந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதை வந்து அழகாக நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டு அழகாக அதை வந்து கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மெலிசாக தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேவையில்லை, ஒரு சின்ன திக்னஸோடு அதை தட்டிக்கலாம். ஒன்று வாழை இலையில் இல்லைன்னா நம்ம பால் கவரில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சு நம்ம மாவை ஃபஸ்ட்டு எண்ணெய் தொட்டு தட்டிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் நடுவில் பூர்ணம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் தேங்காய் பூர்ணம் வச்சுருக்கேன். பூர்ணம் வச்சுட்டு பட்டர் பேப்பர் அப்படியே மடிச்சுட்டு எண்டை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுடுங்க ஒவ்வொரு எண்டையும். அது இன்னும் கொஞ்சம் பிரியாமல் இருக்க ஈஸியாக இருக்கும். பூர்ணம் ரெசிபீஸ் வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால் இதில் அதை டீட்டெயிலாக காமிக்கல. பூர்ணம் ரெசிபீஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த மாவில் எத்தனை தேங்காய் பூர்ணம் பண்ண போகிறோமோ அதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை 1-8 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பூர்ணம் கொழுக்கட்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். கொழுக்கட்டைக்கான அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் இப்போ வந்து 1/2 கப் அரிசி பச்சை அரிசியை 1/3 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். இதை வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினெல்லாம் 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. எக்ஸஸ் வாட்டர்லாம் அதில் ஸ்ட்ரெயின் ஆகட்டும். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு நல்ல காட்டன் துணியில் இல்லை துப்பட்டால் இல்லைன்னா கிச்சன் டவலில் இதில் போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. இது நல்லா காயறதுன்னா ஒரு சின்ன ஈரம் இருக்கணும், அதாவது பிடிச்சி பார்த்தீங்கன்னா உதிரணும், கையில் 1-2 ஒட்டியிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அதை நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் மிச்சம் வரதை திருப்பி அரைச்சி திருப்பி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து வெறும் வானிலையில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறாமல் எடுத்துட்டு
அதாவது அந்த மாவை எடுத்து கோடு போட்டிங்கன்னா நீட்டாக கோடு போட வரணும். அந்த கன்சிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு அதை திருப்பி ஜலிச்சுட்டு ஆற வச்சு நீங்கள் கொழுக்கட்டை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு பச்சரிசி மாவு வாங்கி அதுலேயும் கொழுக்கட்டை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கொழுக்கட்டை ரெசிபீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குக்கரி. தேங்க்யூ.